நாங்கள் வேற மாதிரி வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி அஜித் ஃபேன்லாம் ஒரு பட்டை கிளப்புற ஒரு செயல் செஞ்சுருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் ரொம்ப வேறலாம் போயிட்டு இருக்குது. எங்கே நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நடிகர் அஜித் நடிப்பில் வெளிவர உள்ள படம் தான் வலிமை. இந்த படத்துடைய அப்டேட் எங்கே எங்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கும் போது இந்த மாதிரி கொரோனாலாம் வந்தனால இந்த படம் வந்து லைட்டாக ரிலீஸ் வந்து தள்ளி வச்சுக்கிறாங்க. இந்நிலையில் தான் இந்த வலிமை படத்துக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அஜித் ஃபேன் நம்ம அதை வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் உள்ள ஒரு புரோட்டா கடையில் ஜண்டக்கு 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 ஜண்டக்குன்னு இந்த கொட்டு அடிச்சுக்கிறாரு. கொத்து புரோட்டாவில் ரெண்டு குத்து சாங் போட்டிருக்காரு. இந்த சாங்கை பார்த்தோன்னா அஜித்தே அஜித்தே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட வந்தவங்க அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அதை வந்து கத்தி என்ஜாய் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து பார்க்குற எல்லாருமே வந்து ரொம்ப ரசிக்க வச்சிருக்கு. நாட் ஒன்லி அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். நாடு முழுக்க கொரோனா அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்பவே குறைதாண்டா வாடி இப்போ தான் ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்குது. ஒரு நல்ல நியூஸ் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இது வந்து ஒரு சிறப்பான நியூஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மதுரையை பொறுத்த வரைக்கும் சினிமா ரசிகர்கள் ஒரு வேற லெவல் பண்ணுவாங்க. அவங்க வந்து போஸ்டர் அடித்தாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வெறித்தனமாக பண்ணுவாங்க. அந்த வகையில் இப்படி ஒரு வெறித்தனமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் எல்லா அஜித் ரசிகர்களும் கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ இணையத்தில் ரொம்பவே தெரிச்சு வைரலாக போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம ஹரியாக ஏன் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்கள் இருக்கிற வைரலாகக்கூடிய வீடியோக்கள் அரசியல் சினிமா எல்லா வீடியோவும் நம்ம ஏசியாவில் தமிழ் ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டே இருக்கும். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏசியாவில் தமிழ் ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாலியல் திருப்தி இல்லை அங்க வர செய்யறவங்களோட அவங்களோட நோக்கம் அந்த பயத்தை அனுபவிக்கிறதா பெரும்பாலானவங்களோட நோக்கம். எதிரில் இருக்கிறவங்க பயப்படுறாங்க இல்லையா, அந்த 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 ஜெர்க்க அவங்களுக்கு இருக்கு, அந்த மூஞ்சில காட்டுற பேனிக்கை இதை தான் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுல இருக்கிற இன்னொரு மோசமான பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒரு போலீஸ்காரங்க நிறுத்தும் போது கவனிச்சோன்னா கரெக்டா எவன்ட்ட லைசன்ஸ் இல்லைன்றத போலீஸ்காரங்க பார்வையில கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி இந்த அபியூஸ் பண்றவங்களுக்கு டார்கெட் எதுன்னு தெரியும். யார் ரொம்ப பயப்படுறாங்களோ அவங்கள ரொம்ப சுலபமா கண்டுபிடிப்பாங்க. இது ஒரு செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அது அதுல வேற ஒரு அது அது உருவாக்குற இன்னொரு பிரச்சனை என்னன்னா, எல்லா பொம்பளைங்களும் போயிட்டு தானே வர்றாங்க, உனக்கு மட்டும் ஏன் திருப்பி திருப்பி நடக்குது, இப்படி ஒரு கேள்வி வரும். ப்ராப்ளம் என்னன்னா, ஒரு திருடன் எப்படி தன்னோட டார்கெட்டை சுலபமா கண்டுபிடிக்க முடியுதோ, நம்ம பஸ்ஸை பார்த்து பயப்படும் போது ஏறுற ஒரு ஒரு பெண் ஒரு ஒரு மாணவிக்கோ அல்லது ஒரு பெரிய பெண்ணுக்கோ அந்த பயத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. பயத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கு இதான் நம்ம டார்கெட்.